Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In this video, we will pass the qualification of qualification. Now, we will see a super permanent government job. That's why we will talk about this video. Apply this posting, you will pass the 12th post. That's why you diploma, degree, IT, BE, whatever you want to apply, you will be eligible. Starting salary is 25,000, maximum 85,000. Basic matumi salary is 25,000. This is the முக்கியமா அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்ல நீங்க ஃப்ரெஷர்ஸ்னாலுமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ண ஃபீமேல் கேட்டகரிக்கு எந்தவித ஃபீஸஸ்மே கிடையாது அவங்க ஃப்ரீயாவே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க இது பியூர்லி பெர்மனன்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான் நம்ம தமிழ்நாட்டுல தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ்மே சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டுல உள்ள 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்டுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம் இதோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இப்ப நான் ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த சேனல்குள்ள முதல் முறையா வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் பிரஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்ல அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீடைல்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் சிஎஸ்ஐஆர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை அடையார் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா கம்யூனிட்டியுமே அப்ளை பண்ணுற மாதிரி யூஆர் கேட்டகரியிலுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு 25,000 மேக்ஸிமம் 81,500 வரைக்கும் இருக்கும் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 48,607 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அவங்க 37 வயது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் அதோட உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபியுமே தெரிஞ்சிருக்கணும் அதுலேயுமே உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த 2 ஸ்டெப்பையுமே ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 அண்ட் விஏஓ இந்த எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா அதே மாதிரி ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமாக தான் இருக்கும் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் நான் அதாவது 4 ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு அதில் கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க முக்கியமாக கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் தான் இருக்கும் அதுவும் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும் அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கான அந்த பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கிங்க ஸோ இது ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜெனரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகென்ஷன்ஸ் ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ராங் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து ராங் ஆன்சருக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க அதையுமே அவங்க நெகட்டிவ் மார்க் சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கிங்க ஸோ ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுமே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே அந்த டாஸ்க்கான டைமிங் டியூரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கிங்க அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்லேயே வந்துடும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க இண்டிகேட்டிவ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிகேட்டிவ் சிலபஸ் இருக்குது இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிக்கலாம் முக்கியமாக நீங்கள் இந்தியன் சிட்டிசன்னாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸோ இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ப்ரொஃபிஷியன்சி இந்த 2 எக்ஸாமுக்குமே உங்களுக்கு வந்து சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு நடக்கும் ஸோ சென்னை தான் நீங்கள் போய் அந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸுமே இருக்குது
எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் கேட்டகரி சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கு எல்லாமே ஃபீஸே கிடையாது. அவங்க ஃபுல் எக்ஸெப்ஷன் தான், ஃபீஸ் பே பண்ணாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களை தவிர்த்து மற்றவங்க ஜெனரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலே எஸ்பி கலெக்ட் ஆப்ஷன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் இமேஜ் சிக்னேச்சர் இதெல்லாமே வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிண்ட் எடுத்து அவங்களுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அது தேவையில்லை, அது தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் ஒரு அதாவது ஒரு இதுக்கு வந்து வச்சுக்கலாம், அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப்காக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கிங்க. சப்போஸ் அவங்க கேட்டால் மட்டும் நீங்கள் ஹார்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நார்மலாக நீங்கள் சென்ட் பண்ண வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. உங்களை பர்டிகுலராக சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. ஒன்லி வேன் ஹேண்டிடேட் இஸ் ஆஸ்க்டு டு சப்மிட் ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்கள வந்து சப்மிட் பண்ணுங்கள், ஹார்ட் காப்பி கொடுங்கன்னு கேட்டால் மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் சென்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி வெளி வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். ஸோ மறக்காமல் அதை பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.